This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. அசோசா ஸ்டேட்ல உண்டான அந்த எழுப்புதல் உலகம் முழுவதையும் அசைத்த எழுப்புதல். அந்த சரித்திரத்துல ஒரு காரியம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு விபத்துல ஒரு கை போய் விட்டாரு, துண்டிக்கப்பட்டு விட்டாரு. இந்த தெய்வ மனித திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறார், கை இல்லாதவனுக்கு நான் கை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தில் உனக்கு கை வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறான் சொன்ன உடனே இல்லாத கை வளர ஆரம்பித்து விட்டார். தட் இஸ் கிரியேட்டிவ் மிராக்கிள். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இந்தியாவில் நடக்க போறது, தமிழ்நாட்டில் நடக்க போகிறது. முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. நாம் இந்த நாட்களில் எழுப்புதலை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஜெபிக்கிறோம். இந்த கொள்ள நோய் வந்ததின் காரணமும் அதனுடைய முடிவு எழுப்புதலாக இருக்கும் என்று தான் தேவன் தீர்க்க தரிசனத்தில் தெளிவாய் பேசியிருக்கிறார். எழுப்புதலுக்கு முன்பாக உலகம் சுத்திகரிக்கப்பட, தேசம் சுத்திகரிக்கப்பட, சபைகள் சுத்திகரிக்கப்பட, நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட தேவன் இந்த கொள்ள நோயை ஆண்டவர் பயன்படுத்தி ஒரு நல்ல ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். முடிவு பலத்த ஒரு எழுப்புதல் 1904-5 வருஷத்தில் உண்டான வேல்ஸ் தேச எழுப்புதல், அது ஐரோப்பா முழுவதும் பரவின எழுப்புதல். அங்கு ஆரம்பித்த எழுப்புதல் உலகம் முழுவதும் பரவினது. இந்த வேல்ஸ் தேசம், அதாவது இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, வேல்ஸ், இது சேர்ந்து தான் யுனைடெட் கிங்டம். அந்த வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகி பரவி கொண்டிருந்த சமயம் அமெரிக்கா தேசத்திலிருந்து வில்லியம் சீமோர் என்கிற ஒரு தேவ மனிதர், ஒரு பிளாக் அமெரிக்கன், அவருக்கு ஒரு கண்ணில் தான் பார்வை, ஒரு கண்ணில் பார்வை கிடையாது. ஆனால் அவருக்குள்ள எழுப்புதலை குறித்த தாகத்தை தேவன் கொடுத்திருந்தார். அமெரிக்கா தேசத்திலும் அந்த காலத்தில் மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லக்கூடிய பேப்டிஸ்டு, மெத்தடிஸ்டு, லுத்தரன், ஆங்கிலிக்கன், கேத்தலிக் என்று பெரிய பெரிய சபைகள் இருந்தது. கிறிஸ்தவ நாடாகத்தான் இருந்தது. ஆனால் பேருக்காக சர்ச்சைக்கு போவாங்க வருவாங்க, குடிப்பது, பாவ காரியங்கள் எல்லாமே மக்களுக்குள்ளே காணப்பட்டது. அப்போ ஆவியானவருக்கு இடமில்லை, வசனத்துக்கு செவி கொடுப்பதில் வெறும் சடங்காச்சாரங்கள் சபையிலே காணப்பட்டது. அவருக்குள்ளே ஒரு பாரம், அமெரிக்காவில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று. அந்த வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் நடக்கிறது என்பதை கேள்விப்பட்ட அவர் அமெரிக்காவிலிருந்து அவர் பிரயாணப்பட்டு, அந்த காலத்தில் கப்பல் பிரயாணப்பட்டு அவர் வந்து வேல்ஸ் தேசத்திற்கு வருகிறார். இவர் தான் அந்த தேவ மனிதர் வில்லியம் சீமோர் என்கிறவர். வேல்ஸ் தேசத்தில் வந்து அந்த எழுப்புதலையெல்லாம் பார்க்குறார். நேரடியாக எழுப்புதலிலே பங்கு பெற்ற போது அவருக்குள்ள ஒரு எழுப்புதல் தாகம், இந்த மாதிரி எழுப்புதல் அமெரிக்கா தேசத்தில் வேணும், என் மக்கள் மத்தியில், என் தேசத்தில் வேணுன்ற பாரம் உண்டாயிற்று. அதனால் அமெரிக்காவுக்கு அவர் திரும்புகிறார். 1906 வருஷம் அவர் வந்து அமெரிக்காவுக்கு வந்தபோது சிக்காகோ, சில பெரிய பெரிய பட்டணங்கள் இருக்கிற பெரிய பெரிய சர்ச்சஸில் போய், எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து ஒரு எழுப்புதலை பற்றி ஆவியானவர் கொடுத்த செய்தியை மக்களுக்கு சொல்லணும்னு கேட்டுக்கொண்டார். யாருமே அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எங்களுக்கு ஆராதனை இருக்குது, சபை இருக்கிற மக்கள் வர்றாங்க, காணிக்கை தர்றாங்க, எல்லாம் சரியாக நடந்து கொடுங்க, நீ என்ன புதுசாக சொல்ல வர்ற, ஆவியன்ற அந்நிய பாஷம்ப அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை போன்னு விரட்டி விட்டார்கள். அப்போ அவருடைய எழுப்புதல் செய்தியை, ஆவியானவர் கொடுத்த செய்தியை மக்களுக்கு சொல்ல முடியவில்லை. அதன் பிறகு அவர் கலிஃபோர்னியா மாகாணத்துக்கு வருகிறார். கலிஃபோர்னியாவில் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்துக்கு வருகிறார். இப்போ இந்த ஹாலிவுட் இதெல்லாம் பிரபலமான இடம் லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணம், அங்கே வருகிறார். அங்கேயே சபைகளை கேட்டு பார்க்குற எந்த சபையிலும் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் அவருக்குள்ளே வைத்த அந்த எழுப்புதலின் செய்தியை சொல்ல வழி இல்லை, எந்த சர்ச்சும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இவருக்குள்ள அந்த எழுப்புதல் தாகம், அவர் கேட்குற, ஆண்டவரே இந்த செய்தியை கொடுத்து மக்களுக்கு சொல்ல முடியலையே, இந்த எழுப்புதலில் எங்கள் தேசத்தில் வரணும்னு தாகத்தோடு இருக்க, ஒன்றும் நடக்கலையே. அப்போ ஆவியானவர் உள்ளத்தில் பேசினார், தெருவில் நின்று பேசு,
சர்ச்சில் இடம் கொடுக்காட்ட, என்ன தெருவில் நின்று பேசு, நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஆவியானவருக்கு சபையில் இடம் கொடுக்கலன்னா தெருவில் எழுப்புதல் ஆரம்பித்து விடும். இது சரித்திரம். சபையில் இடம் கொடுக்கலை, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலை, எங்களுக்கு ஆராதனை இருக்குது, நாங்கள் இப்படி தான் நடத்துவோம், ஒன்று புதிய இதெல்லாம் தேவையில்லைன்னு ஒதுக்கினாங்க. ஆவியானவர் சொன்னார், தெருவில் நின்று பேசுன்னு சொன்னார். அப்பொழுது அவர் அசூசா தெரு, அசூசா ஸ்ட்ரீட் என்கிற ஒரு தெரு இருக்கிறது லாஸ் ஏஞ்சலஸில், அந்த தெருவில் நின்று அவர் பிரசங்கம் பண்ணினார். ஜனங்கள் வருகிற போகிற இடம், வண்டிகள் போகிற இடம், அதில் நின்று கையில் பைபிளை வைத்து கொண்டு சத்தமிட்டார். அவர் பேசுறது கேட்கணும், தெருவில் நின்று ஒரு மனுஷன் சத்தமிடுகிறான் என்று அந்த போன மக்கள் எல்லாம் வந்து நின்று கேட்டார்கள். அப்போ ஒரு ஆவியானவரை குறித்து பேசி அவர் எழுப்புதலை குறித்து பிரசங்கித்தார். பிரசங்கித்த சமயத்தில் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். ரோட்டில் தெருவில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது ஜனங்கள் அங்கேயே முழங்கால் படிட்டு பாவ உணர்வடைந்து கண்ணீரோடு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தாங்க. சிலர் ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க. அதனால தான் அதற்கு பெயர் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல், அசூசா தெரு எழுப்புதல் என்கிற பெயர். இப்பவும் அந்த இடம் இருக்குது. இந்த அசூசா ஸ்ட்ரீட்டை எழுப்புதல் உலகம் முழுவதிலும் பரவின பெண்டை காஸ்டல் ரிவைவல், அதுதான் உலகம் முழுவதிலும் பரவின உலக பெந்தை கோஸ்டை எழுப்புதல், வேர்ல்டு பெண்டை காஸ்டல் ரிவைவல். அங்கே தான் ஆரம்பித்தது 1906 வருஷம். அந்த எழுப்புதல் நடந்த அந்த இடத்துல தெருவில் ஜனங்கள் கூட்டம் கூட ஆரம்பித்த உடனே இப்போ பார்த்தார் என்ன செய்யணும்னு பார்த்தா, பக்கத்தில் அதே தெருவில் பக்கத்தில் ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனதுனால அதை அப்படியே போட்டுட்டாங்க சரி பண்ணாமல். இவர் போய் அதெல்லாம் கிளீன் பண்ணி அந்த சர்ச்சை, அந்த மெத்தடிஸ்ட் ஆலயத்துக்குள்ள அவர் வந்து பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார், ஜெபம் பண்ண ஆரம்பித்தார், ஜனங்கள் கூடி வர ஆரம்பித்தாங்க. அங்கே தான் அந்த எழுப்புதல் அண்ணல் நெருப்பு பற்றி எரிய ஆரம்பித்தார். பரிசுத்தாவின் அக்னி பற்றி எரிய ஆரம்பித்து ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டானது. தினமும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. காலையில் மத்தியான ராத்திரிலாம் அவர் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஜனங்கள் பரிசுத்தாவினாலே உணர்த்தப்பட்டு மனம் கசந்து அழுது மனம் திரும்புவாங்க. அப்படியே முகங்குப்புற விழுந்த பாவத்துக்காக அழுது புலம்புவாங்க. கண்ணீரோட மனம் திரும்பினாங்க. அவங்க மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவங்க பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. ஒரு மாபெரும் எழுப்புதல் பரவ ஆரம்பித்தது. இந்த செய்தி சிற்றி முழுவதும் பரவி பட்டணம் முழுவதும் இருந்த ஜனங்கள் வந்தாங்க. இப்ப அந்த செய்தி தேசம் முழுதும் பரவி அமெரிக்கா முழுவதும் இருந்து ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. இந்த எழுப்புதலை பங்கு பெற பல மாநிலங்கள் இருந்து ஜனங்கள் பிரயாணப்பட்டு வந்தாங்க. இங்க ஒரு எழுப்புதல் நடக்கிறது என்று ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. வசனத்தை கேட்டவங்க எல்லாம் மனம் திரும்பினாங்க, தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்தாங்க, ஒப்புரவானாங்க, அழுது மனம் திரும்பினாங்க, ஆவினால நிரப்பப்பட்டாங்க. ஒரு பரிசுத்த எழுப்புதல் உண்டானது அந்த அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதல். அந்த எழுப்புதல் மூலமாக பெந்தேகோஸ்தே சபைகள் உருவானது. அந்த எழுப்புதல் உண்டானது தான் 1914 வருஷம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை, அந்த எழுப்புதல் உண்டானது. சர்ச் ஆஃப் காட் திருச்சபை, அந்த எழுப்புதல் உண்டானது. அந்த எழுப்புதல் மூலமாக தான் இன்றைக்கு உலகம் எங்கும் இருக்கிற லட்சக்கணக்கான ஏ கோடிக்கணக்கான பெந்தேகோஸ்தே சபைகளின் ஆரம்பம் இந்த எழுப்புதல். அதனால தான் அது பெந்தேகோஸ்தல் ரிவைவல் என்று அழைக்கப்பட்டது. அபிஷேகத்தினால் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அந்த எழுப்புதல் வந்து உலகம் முழுவதிலும் பரவி இன்னைக்கு உலகம் எங்கும் இருக்கிற பெந்தேகோஸ்தே சபைகள் உருவானது அந்த எழுப்புதல் மூலமாகத்தான். அந்த எழுப்புதல் 1906 வருஷம் உண்டான அந்த எழுப்புதல் அது அமெரிக்கா முழுவதிலும் மாற்றத்தை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் அதை பரவினர். அந்த எழுப்புதல் வந்து இந்தியா வரைக்கும் வந்திருக்கிறது. அந்த எழுப்புதல் இந்தியா வரைக்கும், இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலம் பூனாவில் பண்டித ராமாபாய் அவர்கள் முக்தி மிஷன், ஒரு பிராமண சகோதரி ரட்சிக்கப்பட்டு விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு பெண்களுக்கான ஒரு ஆசிரமம் வைத்து முக்தி மிஷன் என்று வைத்து அவங்களுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்து தொழில்களை கற்றுக் கொடுத்து படிப்பு கற்றுக் கொடுத்து ஆவிக்குறை வாழ்க்கையில் நடத்தினார்கள். 1905 வருஷத்தில்
அந்த காலத்திலேயே அவங்க வந்து எழுப்புதலுக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. எழுப்புதல் வேணும், பெண்கள் மத்தியில் எழுப்புதல் வேணும்னு சொல்லி ஜெபிக்க வச்சு முக்தி மிஷன் இடத்துல ஆயிரக்கணக்கான பெண்கள் மத்தியில் ஒரு நாள் அவங்க ஜெபிக்கும்போது பரிசுத்தாவியானவர் அக்னிமயமான நாவுகள் போல பெந்தகோஸ்தே நாளில் எப்படி ஆவியானவர் இறங்கினாரோ அதே மாதிரி அக்னிமயமான நாவுகள் பெண்கள் மேலே வந்து இறங்கி அவங்க அந்நிய பாஷைகளை பேசி ஒரு பெரிய அபிஷேகம் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அதன் விளைவாக அந்த பெண்களை எல்லாம் சுவிசேஷ குழுக்களாக பிரித்து அவங்களை கிராமம் கிராமமாய் தெரு தெருவாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வைத்து திரள் கோட்ட மக்கள் அந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த முக்தி மிஷன் என்கிற இடம் பூனாவில் இருக்கிறது. அந்த சமயத்தில் அந்த எழுப்புதல் கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கிறது. ஒரு சரித்திரம் சொல்லு, கோயம்புத்தூர்ல கிறிஸ்தவ பிரதரன் மிஷினரிகள் கோயம்புத்தூர்ல கிறிஸ்தவ பிரதரன் மிஷினில் கூடியிருந்த இடத்துல அவங்க ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். பாவ உணர்வடைந்து கண்ணீரோடு மனம் திரும்பி ஆவில நிரம்பி ஆவியானவரால் பலமாய் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தின் எழுப்புதல் மதுரையில பசுமலையில ஒரு வேதாகம கல்லூரியில ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். அங்கே பொறுப்பாய் இருந்த ஊழியக்காரர் டாக்டர் பி ஜோன்ஸ் என்கிற ஊழியக்காரர் அப்ப ஜப நடத்தும் போது ஆவியானவர் ஊற்றப்பட்டு அங்கே அந்த எழுப்புதல் அக்னி விழுந்து மதுரையில ஒரு எழுப்புதல் ஏற்பட்டு இருக்கிறது. அதே சமயத்தில் டோனாவூர்ல எமி கார்மைக்கல் அம்மையார் என்கிற மிஷினரி வந்து ஊழியர் செய்து கொண்டிருந்தாங்க. அவங்களும் பெண்களுக்காக இந்த பெண்களுக்காக அவங்க ஊழியர் செய்து தேவதாசிகள் என்கிற ஒரு தவறான பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. அதனால வாலிப பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டதுனால அவங்கள வச்சு அவங்கள பாதுகாத்து பராமரித்து வந்த எமி கார்மைக்கல் அம்மையார் என்கிற மிஷினரி அவங்க கூடி எழுப்புதலுக்காக ஜெபிச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே 1900 வருஷத்துல எழுப்புதலுக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல டோனா ஊர்ல அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அங்க ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. அதே சமயத்துல கர்நாடகாவில் கேரளாவில் ஆந்திராவில் எழுப்புதல் உண்டான சரித்திரம் சொல்லுகிறது. இது எங்க ஆரம்பிச்சது? அமெரிக்காவில் அசோசா ஸ்டேட்ல ஆரம்பிச்ச எழுப்புதல். ஆவியானவர் வல்லமையாய் பொழிந்தருளப்பட்டார். இந்த எழுப்புதல் காலத்துல தான் 1900 பிகினிங்ல நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு எழுப்புதல் பிஷப் அசரியா அவங்களை கத்தரி எழுப்பி IMS மிஷினரி ஸ்தாபனம் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மிஷினரி ஸ்தாபனம் எழுப்புதலின் விளைவாக ஒரு ஜப எழுப்புதல். பிஷப் அசரியா அவர்கள் தோட்டத்தில் போய் முழங்கால கடந்து மணிக்கணக்காக செபிக்கிற ஒரு பிஷப்பாக இருந்தாங்க. அதில் உருவான ஒரு மிஷினரி ஸ்தாபனம். அதுக்கு பிறகு தான் நிறைய மிஷினரி ஸ்தாபனங்கள் இந்தியாவில் உண்டானது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1900 ஆண்டுகளின் ஆரம்பத்தில் உண்டான எழுப்புதல். வேல்ஸ் தேசம், அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகள், இந்தியா வரைக்கும் அந்த எழுப்புதல், உலகம் முழுவதும் அந்த எழுப்புதல் பரவி இருக்கிறது. 1900 வருஷத்தின் பிகினிங் நாட்களில் உண்டானது. அமெரிக்காவில் அந்த எழுப்புதல் நடந்தபோது அந்த எழுப்புதல் ஆச்சரியமான காரியம் என்ன சொல்கிறாங்கன்னு, அசூசா ஸ்டேட் எழுப்புதலில் இந்த தேவ மனிதர் வில்லியம் சீமோரை கத்தர் வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார். ஜனங்கள் கூடி அந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போது அக்னி ஸ்தம்பம், அதாவது வெளிப்படையாக அதை பார்த்தவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, தூரத்தில் வரும்போது அந்த ஆலயத்துக்கு மேலே அக்னி ஸ்தம்பம் அப்படியே ஒரு அக்னி ஒரு தூண் இருக்கிறதே ஜனங்கள் ஓப்பன் ஐயில் தரிசனம் கிடையாது திறந்த கண்ணில் பார்த்துருக்குறாங்க நெருப்பு எரிகிறதை. ஜனங்கள் சொல்லுவாங்களே தூரத்தில் அதுவும் அந்த நெருப்பு தெரியுது அந்த இடத்துல தான் எழுப்புதல் நடக்கிறது என்று. அவ்வளவு வெளிப்படையாய் பெந்தகோஸ்தே நாளில் எப்படி அக்னி இறங்கிட்டோ அதே மாதிரி அக்னி ஸ்தம்பத்தை பார்த்த சம்பவங்கள் சொல்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளே வந்தால் மேகத்தினால் நிறைந்திருக்கும், அப்படியே சர்ச்சு முழுது மேகமாக இருக்குமா. ஆசரிப்பு கூடாரத்தில் எருசலேம் தேவாலயத்தில் இறங்கின மாதிரி கத்தருடைய மேகம் இறங்கி நிரப்பி இருக்கிறது. அதனால் வர்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, பலத்த அற்புதம், வியாதியஸ்தர்கள் சுகம் அடைவாங்க, எந்த வியாதியோடு வந்தாலும் சுகமாயிருவாங்களாம். அது மாத்திர ஆச்சரியமான மிராக்கள்ஸ் என்னன்னா கிரியேட்டிவ் மிராக்கள்ஸ். அந்த சரித்திரத்தில் ஒரு காரியம் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு விபத்தில் ஒரு கை போய் விட்டாரு, துண்டிக்கப்பட்டு விட்டாரு, ஒரு கை தான், ஒரு கையோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இந்த தெய்வ மனித திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறார், கையில்லாதவனுக்கு நான் கை கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தில் உனக்கு கை வருகிற
வளர்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறான் சொன்ன உடனே இல்லாத கை வளர ஆரம்பித்து விட்டார். தட் இஸ் கிரியேட்டிவ் மிராக்கிள், உருவாக்கம் அற்புதம். இதெல்லாம் அந்த எழுப்பலில் நடந்திருக்கிறாரு. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இந்தியாவில் நடக்க போகிறது, தமிழ்நாட்டில் நடக்க போகிறது, அது எழுப்புதல் வரும்போது தான் நடக்கும். எழுப்புதல் காலத்தில் பலத்த அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் அற்புதம் நடக்கும். அதுக்கு யாரை பயன்படுத்துவார் நினைக்கிறீங்க? உங்களை தான். நீங்க தான் அதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை கொண்டுதான் அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். என்ன கொண்டா? நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்களா, உங்களை பயன்படுத்த போறார். நீங்க காலேஜில் படிக்கிறாங்க, உங்களை பயன்படுத்த போகிறார். நீங்க ஐடி கம்பெனில வேலை செய்றீங்களா, உங்களை பயன்படுத்த போகிறார். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா, உங்களை பயன்படுத்த போகிறார். ஆண்களை பெண்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். வரப்போகிற எழுப்புதல்ல தேவன் பயன்படுத்த போகிற பாத்திரம் நீங்க தான். உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய போகிறார். அப்ப அசோசா ஸ்டேட்ல உண்டான அந்த எழுப்புதல் உலகம் முழுவதையும் அசைத்த எழுப்புதல். அந்த காலத்துல பலத்து அற்புத அடையாளங்கள், இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்தார். அந்த மாதிரி அற்புதங்கள் இனிதான் இந்தியாவில் நடக்க போகிறது, தமிழ்நாட்டில் நடக்க போகிறது. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க எழும்பணும் எழுப்புதலுக்காக என்று. அப்ப அந்த மாதிரி எழுப்புதல் 1906 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10-15 வருடங்கள் அது அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியம் செய்திருக்கிறார். இந்த வில்லியம் சீமோர் மரிப்பதற்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். என்ன தீர்க்க தரிசனம்? அவர் மரிக்கும் பொழுது 1920 அந்த மாதிரி இருக்கும், 20 அந்த வருஷங்களில் தான் அவர் மரிச்சிருக்கிறார். அப்போ வந்து அவர் தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சது என்ன தெரியுமா? இன்னும் 100 வருடம் கழித்து, இன்றிலிருந்து இன்னும் 100 வருடம் கழித்து உலகத்தை அசைக்கிற ஒரு எழுப்புதல் உண்டாகும். அவர் தீர்க்க தரிசனம் எழுதி வச்சிருக்கிறார், அவர் புஸ்தகத்தில் இருக்குது. அப்போ அவர் மறித்த வருஷம் இப்போ இந்த காலம் நம்ம வாழ்ந்து கொண்டு இதான் அந்த காலம். 100 வருஷம் உலகத்தை அசைக்கிற எழுப்புதல் உண்டாகும். அதை எழுதிட்டு சொல்லுங்க, இப்போ நம்ம காண்கிற எழுப்புதலை விட அது பல மடங்கு வல்லமை உள்ளதாக இருக்கும். அப்போ இனிமேல் இந்தியாவில் உண்டா போகிற எழுப்புதல் இருக்குது, பெந்தேகோஸ்தே நாளின் எழுப்புதலை விட வல்லமை உள்ளதாக இருக்கும். அசோசா ஸ்டேட் எழுப்புதலை விட வல்லம் உள்ளதா இருக்கும். அவ்வளவு பலத்து அற்புதங்கள் நடக்கும். கிராமம் கிராம ஜனங்கள் திரும்புவாங்க. அதாவது மனுஷனால் விளங்கி கொள்ள முடியாத காரியம் நடக்கும். கிராமம் கிராமமான ஹோல் வில்லேஜ் ஆண்டோர் பக்கம் திரும்பிடுவாங்க. அப்படிப்பட்ட பலத்து அற்புதம் நடக்கும். இந்த எழுப்புதல் இந்தியாவுக்கு வேணும்னு விசுவாசிக்கிறீங்களா? எழுமங்க ஜெபிக்கலாம். எல்லா வல்லத்துக்கிற வயதுங்க வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி எழுப்புதல் எங்களுக்கு வேணும். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவிலே உண்டாகி உலகத்தை அசைத்த அந்த எழுப்புதல் இனி இந்தியாவில் இந்த எழுப்புதல் உண்டாகி உலகத்தை அசைக்கணும். உம்முடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இந்த எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும். இந்த எழுப்புதல் எங்க தமிழ்நாட்டில் உண்டாகணும். ஆவியானவர் ஊற்றப்படணும். தோமாவை நினைத்தருளும். தோமா ரத்தம் சிந்தி விலக்கிரையும் கொடுத்ததை நினைத்தருளும். எங்கள் மிஷினரிகள் கோதுமை மணிகளாய் விழுந்ததை நினைத்தருளும். எங்கள் தேவ மனிதர்கள் மிஷினரிகள் தியாகத்தோடு வந்து இந்த எழுப்புதலுக்காக ஜெபித்து வசனத்தை விதைத்த அந்த பரிசுத்தவான்கள் கோதுமை மணிகளாய் விழுந்ததை நினைத்தருளும். எங்களுக்கு முன்னால் எழுப்பின தேவ மனிதர்கள், எழுப்புதலுக்காக ஜெபித்த பிரயாசப்பட்ட தேவ மனிதர்கள், எங்களுடைய அன்பு சகோதரர் டிஜே தினகரன் அவருடைய ஜெபத்தை நினைத்தருளும். எங்களுடைய அன்பு சகோதரர் ஜீவானந்தம் அவருடைய ஜெபத்தை நினைத்தருளும். எங்களுடைய அன்பு சகோதரர் ஆபரக ராஜபாண்டியன் அவருடைய ஜெபத்தை நினைத்தருளும். இன்னும் ஏராளமான பாஸ்டர்மார்கள், ஆண்டவரே தீர்க்க தரிசிகள், ஆண்டவரே மிஷினரிகள், ஊழியர்கள், சுவிசேஷர்கள், விசுவாசிகள் ஜெபித்த ஜெபத்தை நினைத்தருளும். அந்த எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும், எங்க கண்களால் பார்க்கணும். தமிழ்நாட்டில் இந்த எழுப்புதல் அக்னி போடப்படணும். எங்க சபையில, எங்க கிராமத்தில், எங்க பட்டணத்தில் எழுப்புதல் அக்னி போடப்படணும். ஜெபிங்க, ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே எழுப்புதல் அக்னியை போடும், ஆவியானவரை ஊற்றும். இந்த எழுப்புதல் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள இந்த எழுப்புதல் பற்றி எரியட்டும். எங்கள் சபைக்குள்ள இந்த எழுப்புதல் அக்னி பற்ற எரியட்டும். ஒரு பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் எங்க சபைக்கு வரணும், எங்க கிராமத்திற்கு வரணும், எங்க பட்டணத்திற்கு வரணும். அப்படிப்பட்ட ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படணும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படட்டும். அந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். எங்க கிராமத்துல, எங்க மாநிலத்துல, எங்க மாவட்டத்துல இந்த ஆவியானோர் ஊற்றப்பட்ட இந்த எழுப்புதல் வரணும். என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், எழுப்புதலை பயன்படுத்தும். கேளுங்க, கேளுங்க, ஆண்டவரே என்னை இந்த எழுப்புதலை பயன்படுத்தும். என்னை அதற்காக
எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் ஊற்றப்படட்டும் ஜெபிங்க. இதோ ஜெபம் கேட்கப்படுகிறது. தகப்பனே, எங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். இதோ நாங்கள் பிஷப்மார்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், மிஷனரிகள், ஆண்டவரே சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பங்கள் யாவருமே இணைந்து நாங்கள் இந்தியாவின் எழுப்புதலுக்காக கதறுகிறோம். வானம் திறக்கப்படுவதாக, ஆவியானவர் வானத்தை கிழித்து ஊற்றப்படுவாராக, அக்னி மழை பொழிவதாக, பரிசுத்தாவுடைய வல்லமை வெளிப்படுவதாக, எழுப்புதல் அக்னி எங்கும் பரவும்படியாய் ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. அந்த எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அந்த எழுப்புதலை காணப்போகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. எழுப்புதலை காண்போம் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.